எல்லாருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, இசை என்பது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இசை படிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுருக்கோம். சில நேரங்களில் படிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும், நமக்கு அந்த வாய்ப்புகள் இருந்திருக்காது. அந்த நிலையை கருத்தில் கொண்டு நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்காக, கர்நாடக இசை முறைப்படி எப்படி நம்ம கீபோர்டு படிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒரு மிக தெளிவான கர்நாடக இசை முறைப்படி எப்படி படிப்போமோ அதே போல கீபோர்டில் கர்நாடக இசை முறைப்படி கீபோர்டு வாசிக்க கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு கீபோர்டு மட்டும் இருந்தால் போதும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு வாரமும் போடக்கூடிய ஒவ்வொரு லெசனை நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னாலே இந்த பாடம் படித்து முடியும் போது உங்களால் எந்த பாட்டையும் நீங்களாகவே சொந்தமாக கீபோர்டில் வாசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் வர முடியும். அதற்கான உத்தரவாதத்தோடு இந்த இசை பயிற்சியை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு முதன் முதலாக தபலா சொல்லிக் கொடுத்து, அதன் பிறகு கீபோர்டு கர்நாடக இசை முறைப்படி கீபோர்டு பயிற்றுவித்த மரியாதைக்குரிய சந்தோஷ் மாஸ்டர் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து எனக்கு வோக்கல் சிங்கிங் கற்றுக் கொடுத்த ஐயா ஜெயபதி அவர்களுக்கும், அதுபோல் எனக்கு லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் வெஸ்டர்ன் கீபோர்டு கற்றுக்கு தந்த எபர்ட் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த வகுப்பினை தொடங்குகிறேன். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நல்ல டைரி அல்லது நல்ல ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட்புக்கில் நான் இதை இப்போது ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற மாதிரி எழுதுங்க. கர்நாடிக் மியூசிக், சப்தஸ்வராஸ், ராகா மாயா மாளவ கௌலா, தாளா ஆதி, ஆரோகணம் சா ரி க ம ப த நி சா, அந்த சாயில் மேலே டாட்டு போட்டுக்கோங்க. அவரோகணம் சா நி த ப ம க ரி சா, அதில் ஃபஸ்ட்டு சாயில் மேலே டாட்டு போட்டுக்கோங்க. இதை இவ்வளவுத்தையும் முதல்ல நோட்டில் தெளிவாக எழுதுங்க. இப்போ எல்லாரும் அந்த எழுதின புக்கை கையில் எடுத்துக்கோங்க. அந்த புக்கை அப்படியே பார்த்து அதில் இருக்கக்கூடியதை நான் முதல்ல பாடுறேன், நீங்களும் பாடுங்க. அதுக்கு பிறகு கீபோர்டில் எப்படி அதை வாசிக்கணும்னு சொல்லி தரலாம், சரியா? ஃபஸ்ட்டில் நான் பாடுறேன், அதை கேட்ட அப்படியே பாடுங்க. ஓகேயா? பாடலாம், இல்லை தப்பு இல்லாமல் பாடணும்னா. ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடா, இப்படி உங்களால் எவ்வளவு ஸ்பீடா முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த கீபோர்டில் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீபோர்டு எடுத்துக்கோங்க. கீபோர்டில் ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெண்டு கருப்பு கட்டை சேர்ந்தது மாதிரி இருக்கும், அடுத்து மூணு கருப்பு கட்டை சேர்ந்துருக்கும், அடுத்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு, இப்படி அஞ்சு செட்டு கட்டைகள் இருக்கும். அதில் நமக்கு இப்போ நம்ம இப்போ எடுக்க போகிறதுனா மிடில் இருக்கக்கூடியதுன்னா மூணாவது இருக்கக்கூடிய ரெண்டு கருப்பு கட்டை பார்க்கணும். இது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது, இது ரெண்டாவது இருக்கக்கூடியது, இது மூணாவது இருக்கக்கூடிய ரெண்டு கருப்பு கட்டை சேர்ந்து இருக்கக்கூடிய கட்டையோட லெஃப்ட் சைடு வரக்கூடிய இந்த கீ தான் சா, சரியா? அடுத்து அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கருப்பு கட்டை ரி சா
ரி, அடுத்து இந்த ரெண்டும் இல்லை, அடுத்து வர்றது க, ம, ப, தா. கருப்பு கட் தா வந்து கருப்பில் வரும். த, நீ, ச, இது இந்த மாயா மாலவகவுளா ராகத்தோட ரூட்டு. சரியா? இப்போ நம்ம போட வேண்டியது இந்த நாலு விரல் எடுத்துக்கோங்க. இந்த நாலு விரலில் ச, ரி, க, ம, திரும்ப ப, த, நீ, ச. சரியா? ச, ரி, க, ம, ப, த, நீ, ச, ச, நீ, த, ப, ம, க, ரி, ச. சரியா? இனி இதை கொஞ்சம் கூட ஸ்பீடாக போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்பீடுலையும் கொஞ்சம் ஒரு 25 times 50 times ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்பீடு அடுத்த ஸ்பீடில் பண்ணுங்கள். சரியா? அடுத்தது உங்களால் எவ்வளவு ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வாரம் அடுத்த நோட்டோட சந்திப்போம்.